Hi friends, Penniyam Perimai Unarthum, Penniyam Craft YouTube channel ku unga ellareeyum varavikkuren. Innaikkana video la waste ana popcorn box and waste ana cloth use panni the flower bouquet eppadi pannalaamngradha paaka porom. Vaanga video ku la porom. So idu pandradhukku first enna na nama waste ana oru popcorn box edukonga indha madri. அதுக்கப்புறம் வந்து இத சும்மா கலர் பண்ணா நல்லா இருக்குங்கிறதுக்காக சீஷல் அதுக்கப்புறம் வந்து pearl யூஸ் பண்ணி நான் வந்து டிசைன் பண்ண போறேன். சீஷல் வந்து அங்கங்க நீங்க பேஸ்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் அதுக்கு இடையில இருக்க கேப்ல வந்து என்ன பண்றேன்னா இந்த குட்டி குட்டி பீட்ஸை வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே கலர் பண்றேன். சோ அப்ப நமக்கு வந்து இந்த சீஷல் அதுக்குள்ள வந்து அந்த pearl இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல கிடைக்கும். அதுக்காக தான் சோ இத ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கறத காமிக்கிறேன். நான் இப்போ அந்த ஷெல் அண்ட் அதுக்கு அப்புறம் அந்த pearl ஃபுல்லாவே நான் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து கலர் பண்ணனும். சோ கலர் பண்றதுக்கு முன்னாடி பேஸ் கோட் கொடுக்கிறதுக்காக இந்த white கலரை ஃபுல்லா வந்து கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலரால வந்து கலர் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பிரைட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான் சோ ஃபர்ஸ்ட் white கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கலரை கொடுத்து அதை வந்து finish பண்ண போறேன். சோ இப்போ white கலர் ஃபுல்லாவே கொடுத்தாச்சு. நான் இப்போ இந்த brick color மாதிரி ஒரு finishing color கொடுக்க போறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட அந்த pot வந்து ரெடி ஆயிடும். சோ இப்போ நம்ம ஃபுல்லாவே கலர் பண்ணி காய வச்சாச்சு. காய வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா சோ ஒரே கலரா இருந்த அந்த பீட் வந்து வெளிய தெரியாம இருக்கு. அதனால சரி ஒரு இன்னொரு ஃபர்ஸ்ட் கொடுத்த அதே கலர்லயே திரும்பவும் வந்து நான் வந்து பீட்ஸை வந்து பேஸ்ட் பண்றேன். சோ அப்ப ரெண்டு கலர்ல இந்த மாதிரி தெரியும். ஆல்ரெடி நம்ம கலர் பண்ண ஒரு கலர் அதுக்கு அப்புறம் இந்த இப்போ பேஸ்ட் பண்ண ஒரு கலர். சோ ரெண்டும் பாக்கும்போது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இப்படி பண்ணேன். நீங்க வந்து டிஃபரண்ட் கலர்ஸ் கலர் கூட இதுல வந்து பேஸ்ட் பண்ணலாம். இது ஃபுல்லாவே finish பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து எப்படி ஃப்ளவர் பண்ணனும்ங்கறத சொல்றேன். சோ ஃப்ளவர் பண்றதுக்காக வேஸ்டான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு ஃப்ராக்ல இருந்து ஒரு கொஞ்சம் பீஸை கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ இதுல இருந்து தான் நாம வந்து ஃப்ளவர் பண்றோம். சோ ஃப்ளவர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி பெட்டல்ஸ் பண்ணனும். குட்டி குட்டி பெட்டல்ஸ்காக இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு வளையல் வச்சு இப்படி குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் போடுறேன். சோ இதுல இருந்து தான் நான் வந்து பெட்டல்ஸ் பண்ணி பெட்டல்ஸ்ல இருந்து ஃப்ளவர்ஸ் பண்றோம். அந்த மாதிரி தான் பெட்டல்ஸை கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஃப்ளவர் பண்ணணும். ஸோ ஒரு ஃப்ளவருக்கு 5 பெட்டல் தேவை. ஸோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இது வந்து ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ இதை வந்து இந்த அவுட்டர் லேயரை வந்து ஸ்டிஃபாக ஆக்குறதுக்காக ஏதாவது த்ரெட் வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த த்ரெட்டுக்கு பதில் நம்ம இந்த கடையில் திங்ஸ் ஏதாவது வாங்கும்போது இந்த நூல் தருவாங்க எல்லாம் கட்டி தருவாங்கல்ல இந்த நூல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த நூலை யூஸ் பண்ணி இந்த அவுட்டர் லேயரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ வந்து இது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுக்கும்போது அது வந்து ஸ்டிஃபா இருக்கும். சோ பெட்டல் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ரியலிஸ்டிக் ஃப்ளவர் மாதிரியே நிக்கும். அதுக்காக தான். இது ஃபுல்லா காஞ்சாச்சு. இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா இத வந்து அவுட்லைன் வர மாதிரி ஃபுல்லாவே அந்த ரிமைனிங் பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி பெட்டல்ஸ் பண்றேங்கறத காமிக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ் பண்ணுறதுக்காக சும்மா இந்த ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் க்ளூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து உள்ளே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 2 or 3 seconds பிடிச்சுவாங்க. அப்போ அது அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவருக்கு 5 பெட்டல்ஸ் தேவை. ஸோ எவ்வளோ ஃப்ளவர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்டல்ஸை வந்து இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான். 5 பெட்டலையும் இந்த மாதிரி நான் எப்படி ஜாயின் பண்ணுறோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஜாயின் பண்ணி லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெட்டலோட கம்பைன் பண்ணி விட்டுக்குவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் ரெடி ஆகிடும். ஸோ ஃப்ளவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் அந்த பிளாங்கான ஸ்பேஸில் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது பீட்ஸை வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இப்போது இன்றைக்கி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலரில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுமாதிரி நம்ம வந்து ஃப்ளவர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த உள்ள இது ஃபில்லிங்ஸை வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து சின்ன சின்ன பேப்பர்ஸை வந்து க்ரஷ் பண்ணி ரோல் பண்ணி உள்ளே ஃபுல்லாகவே அடுக்கிறேன். அடுக்குனதுக்கப்புறம் நான் இதை வந்து பண்ண முடியும். இல்லைனா வந்து பிளாங்க் சர்ஃபஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணி ஒரு மேலே வந்து ஒரு ரவுண்டு ஷேப் மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. பேப்பரை வந்து வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து மேலே வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபஸ் கிடைக்கும். அதுக்காக தான். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஃப்ளவரை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ பேப்பரை வச்சு அப்படி லெவலுக்கு கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு ரெட் கலர் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் நடுவில் வந்து அந்த டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதோட என்னோட இந்த ஃப்ளவர் வாஸ் டெக்கரேஷன் வந்து முடிஞ்சுது. ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்க எல்லாமே இதில் யூஸ் பண்ண எல்லாமே வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த பாப்கார்ன் பாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டு கிளாத்து, அதுக்கப்புறம் அதோட சைடில் யூஸ் பண்ணது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 20 rupees கொடுத்து வாங்கணும். அதுக்கப்புறம் சீஷர் வந்து வீட்டில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சும்மா கவர் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பேப்பரும் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பேப்பர்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து நம்ம அதை டேபிளில் வைக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வேஸ்ட் கிளாத்தில் பண்ணாமல் சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.